பொன்னியின் செல்வன் திரைப்படம் எடுக்கப்பட்டது முதல் சோழர்களின் வரலாறு குறித்த தேடல் அதிகரித்துள்ள நிலையில் ராஜராஜ சோழன் வெளியிட்ட அரிய தமிழ் நாணயம் கிடைத்துள்ளது சோழர்களின் வரலாற்றில் புதிய திருப்பமாகி உள்ளது. சோழ மன்னர்களின் மிகவும் வலிமையானவராகவும் கிழக்காசிய நாடுகளையும் வட மாநிலங்களையும் வெற்றி பெற்ற பேரரசனாகவும் விளங்கியவர்தான் ராஜராஜன். அவர் 1000 ஆண்டுகளுக்கு முன் அவர் கட்டிய தஞ்சை பெரிய கோவில் உட்பட பல்வேறு கோவில்கள் சோழர்களின் கட்டடக்கலைக்கு சான்றுகளாக இப்போதும் உள்ளன. ராஜராஜனின் காலத்தில் பல்வேறு பட்டப்பெயர்களில் தங்கம், வெள்ளி, செம்பு காசுகள் வெளியிடப்பட்டுள்ளன. அவற்றில் நாகரிக எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளது. ராஜராஜன் தன் முதல் போர் வெற்றியை குறிக்கும் வகையில் சிறப்பு நாணயம் வெளியிட்டதும் அதில் தமிழிலேயே எழுத்துக்களை பொறித்ததற்கும் ஆதாரமாக தங்க நாணயம் ஒன்று கிடைத்துள்ளது.